ஹாய் காய்ஸ், ஜொமேட்டோ லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஜொமேட்டோ வீக்லி இன்னிங்ஸில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி டேட் அண்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே August 23. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏன் டே 4ன்னு சொன்னேன்னா, நேற்று நம்ம லாகின் பண்ணல. லாகின் பண்ணாததுக்கு ரீசன் வந்து நேற்று இன்சென்டிவ் ரொம்ப கம்மி. ஸோ நேற்று லீவ் போட்டு ஸ்விக்கி லாகின் பண்ணியாச்சு. எதனால் ஸ்விக்கி லாகின் பண்ணேன்னா, 2-3 ஜோன் ஆட் ஆயிருந்தது. அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக லாகின் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:16 ஆகுது. ஆனும் பண்ணியாச்சு, இன்ன வரைக்கும் ஆர்டர் எதுவும் வரல. ஸோ இன்சென்டிவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அதே 200 ருபீஸ் அண்டு 5 கிக்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். 14 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் 200 ருபீஸ் இன்சென்டிவ். ஸோ அதே தான். இப்போ நம்ம பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோலை போட்டுட்டு ஜோனுக்கு போய்டும். ஏன்னா அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறதுனால கூட ஆர்டர் வராமல் இருக்கலாம். ஸோ ஜோனுக்கு போயிட்டு பார்ப்போம் அதுக்குள்ளே ஆர்டர் வருதான்னு. ஸோ வாங்க இப்போ பெட்ரோல் பங்குக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துடுச்சு. எங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கீங்க? 0.65 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.78 கிலோமீட்டர் ட்ராப்பு, 48 ருபீஸ் போட்டிருக்காங்க மாம்பழம் மண்டலட்சுமி. ஸோ பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு பிக்கப் பண்ண போயிடலாம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க பெட்ரோல் பங்க்கு போவோம். பை 2 லிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். 201-02 பாய். பை பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. நான் ஓரமாக போய் நின்றுட்டு பெட்ரோல் கால்குலேஷன் பண்ணலாம். பேலன்ஸ் நம்மளுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம இப்போயே ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புது எம்டி நியூ கலர் இருக்குது. இப்போ ட்ரிப் மீட்டரும் 0 பண்ணியாச்சு. இன்சென்டிவ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வண்டி ஓரமாக விட்டுட்டு நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது சொல்கிறேன். ஸோ இங்கே விட்டுக்கலாம், எம்டியாக இருக்கே. நேற்று என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நான் வந்து சிக்னலில் இப்படி தான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு ஒருத்தன் லெஃப்ட் சைட்லேருந்து வந்து காரை பொறுமையாக தான் வந்துட்டு காரை எடுத்துகிட்டு வந்து அப்படி அழுத்துனான். நான் ஃபுல்லாக ரைட் சைடில் சாஞ்சிட்டேன். சொல்லினே கத்திகிட்டே இருக்கேன், ஆனாலும் தள்ளினே இருக்கேன் என் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி போய் பேசினேன் அவங்ககிட்ட. நான் ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டுறியா, ஓட்ட தெரியுமா, ஓட தெரியாதான்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவன் பதில் சொன்னான், பாருங்க பின்னாடி யாரோ இடித்த மாதிரி இருந்தது, அதான் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சரிபட்டு வராது, ஓரமாக நிறுத்து. இப்போ நீ எனக்கு புட்ரஸ்லாம் சாரி கார்டு, இது சாரி கார்டு தான் சொல்லுவாங்க, லேடிஸ் புட்ரஸ்லாம் பெண்டாயிடுச்சு. ஸோ இதை பாருங்கள், அவன் அழுத்தின அழுத்தில் லேடிஸ் புட்ரஸ் ஃபுல்லாக பெண்டாயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள். இப்போ இது மேலே கால் வச்சு கூட ஏற முடியாது. இப்போ நான் இதை மாற்றணும், அவங்ககிட்ட இதை நீ மாற்றி கொடுத்து தான் நீங்கள் எங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தேன். என்கிட்ட ஃபுட்டு இருந்தது அதே டைமில், ஸ்விக்கியோட ஆர்டர் ஃபுட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஃபுட்டும் லேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி அவனோட நம்பரை வாங்கி அவனை அனுப்பிச்சி விட்டு நேற்று நைட்டு கால் பண்ணேன். எடுத்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தான். ஏன் அப்போவே நான் காசு வாங்காமல் ரெடி பண்ணாமல் விட்டேன்னா எனக்கும் டைம் ஆகுது. அவனும் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருந்ததால் அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைலாம் என்னை தேடி வந்துகிட்டே இருக்குது. என்னோடய நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. போன வாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே இந்த இடத்துல கீழே விழுந்தான். அப்போ வந்து எனக்கு இந்த காலில் ஒரு அடி, இந்த காலில் ஒரு அடி, அவ்வளோதான். வண்டிக்கு மட்டும் அடி. நாய்க்குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அதுவும் ஓடிடுச்சு. தெரியல, பிரச்சனை வந்து என்னை லைக் பண்ணது பிரச்சனை. ஓ, ஃபுட்டு ரெடியும் வந்தாச்சு.
அங்கே ஃபுட்டை போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபுட்டை வாங்கியாச்சு, பக்கத்திலே தான் செஞ்சுரி பிளாசா, கிரவுண்ட் ஃப்ளோர். அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அங்கேயா தெரியல, வாங்க போய் பார்ப்போம். கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுத்துடலாம் இந்த ஆர்டரை சீக்கிரமாக. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக கொடுத்தா தான் ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் படித்தேன். அதுவும் கரெக்டு தான், ஏன்னா நான் விலாக் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். விலாக் இல்லாமல் தனியாக நான் பாட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். கைஸ், நேற்று ஸ்விக்கி வந்து டெஸ்ட் பண்ணேன். என்னென்னா 4 ஜோன் இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றது டெஸ்ட் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே தான் பண்ணேன். என்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வெஸ்ட் மாம்பலம் டு மயிலாப்பூர் அடித்தான், அதை போய் கொடுத்தேன். கொடுத்த உடனே அங்கேயே ஒரு ஆர்டர் பக்கத்துலேயே ஓட்டுற மாதிரி கொடுத்தான், அதையும் கொடுத்தேன். ஆனால் அந்த ஜோனில் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் சார்ஜ் தான் வந்தது, 25 ருபீஸ் பர் ஆர்டர்னு வந்தது. ஸோ சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது, இந்த மாதிரி எங்கள் ஜோனுக்கும் கொடுங்களேண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆர்டர் கொடுத்து முடித்த உடனே தான் வந்துச்சு பெரிய ட்விஸ்ட். என்னென்னா நான் ஆழ்வார்பேட்டையிலேருந்து டி நகரில் பிக்கப் பண்ணிவிட்டு டி நகர்லேருந்து ராயபுரம் போகணுமா, மொத்தமாக 15 கிலோமீட்ருக்கு. 15 கிலோமீட்டருக்கு 223 ரூபா போட்டான். அது பீக் டைமில் வந்ததுனால அந்த அமௌண்ட்டு. ஓ, அவ்வளோ தூரம் போயிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆர்டர்லாம் வராது, கேன்சல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து என்ன எங்கே போட்டான்னா, மறுபடியும் அதே சம்பவத்தை தான் பண்ணான். கீதமில் போட்டுட்டு கீதம்லேருந்து நங்கநல்லூர் அடித்தான், 185 ரூபா சம்திங் வந்தது. அது எத்தனை கிலோமீட்டரு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு அந்த ஆர்டரே போய் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு, ஏன்னா அதுக்கே அமௌண்ட் அதிகம், 15 கிலோமீட்டருக்கு. அதுக்கே கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் அந்த ஆர்டர் கொடுத்தேன். அந்த ஆர்டர் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஜோனுக்கு சும்மா தான் வந்தேன். ஜோனுக்கு சும்மா வந்து எஸ்எஸ்ஐதாபாத் கிட்ட உக்காந்துருக்கேன், சைதாபேட்டை. அங்கே போட்டுட்டு பக்கத்துலேயே 1 கிலோமீட்டரு கொடுக்குற மாதிரி வந்துச்சு, அதுவும் கொடுத்து முடித்தேன். அது கொடுத்து முடித்த உடனே மறுபடியும் போட்டான் பாருங்கள். அந்த ஹோட்டலு புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் அந்த ஹோட்டலில் எடுத்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஹோட்டலில் போட்டுட்டு தூக்கி சைதாப்பேட்டையிலேருந்து அண்ணா நகர் அடிக்கிறான். அண்ணா நகர்னா பாடி அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கிட்ட அடிக்கிறான். என்னடா 4-3 ஜோன் ஆன் பண்ணால் ஜோனுக்குள்ளேயே அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தால் கூட ஆர்டர் வரும்னு சொல்லி தான் இதை போட்டேன். இதை போட்டது ஃபுல்லாமே லாங் ஆர்டர்ஸ் மட்டும்தான் வருது. ஆனால் அமௌண்ட்டுக்கு குறை சொல்ல முடியாது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்பப்போ வாய் கொஞ்சம் வளரும், ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து பேசும்போது வாய் கொஞ்சம் வளரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அந்த ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணி பைக் இஷ்யூ கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கையோட என்ன ஜோன் ஆட் பண்ணனோ அந்த 2 ஜோனை ரிமூவ் பண்ணிட்டேன். மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே மாறிடும். மாறின உடனே ஒரே ஜோனில் ஓட்டிக்கலாம், நம்மளுக்கு 2-3 ஜோன் தேவையில்லை, 1 ஜோனே நம்மளுக்கு போதும். ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து அவுட் ஆஃப் ஜோனில் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஜோனுக்கு சும்மா மெயின் ஜோனுக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர் வருது. ரேர் தான் வேறு ஆட் பண்ண ஜோன்லேருந்து ரிட்டர்ன் ஆர்டர் வர்றதுக்கு, ரேர் தான். அப்படி வந்தாலுமே அந்த ஜோனுக்குள்ளேயே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அது எப்படி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், அதை பார்த்து அதை நான் பயோலையும் கொடுக்குறேன் லிங்க்கை. அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு கொடுத்துடலாம் இந்த ஆர்டரை. ஸோ இனிமேல் லன்ச் பிக்கில் 2 ஆர்டர்ஸ் டெலிவரி எடுக்கிறதும் கொடுக்குறதும் அந்த வீடியோவும், டின்னர் பிக்கில் ஒரு 2 ஆர்டரும் கொடுக்குற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பேசினாலே அது 1/2 ஹவர் கிட்டத்தட்ட போயிடுது. 1/2 ஹவர் பரவாயில்லையா, இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் டைமிங் கம்மியாக பண்ணவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் மீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் ஒரே டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணேன், அது சடனாக என் ஃபோனில் இருந்ததால் ஆட் பண்ணேன். நிறைய க்ரீன் ஸ்க்ரீனு இமேஜஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஆட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடிட்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். அம்மே அம்மே அம்மே
இப்போ நான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, கால் பண்ணி கொடுத்துக்கிறேன். நம்ம கஸ்டமர் வரேன்ட்டாங்க, ஸோ நம்ம டெலிவரி கம்ப்ளீட் மாறு பண்ணிக்கலாம். சேம் அமௌண்ட்டு தானா, கம்மி பண்ணிட்டாங்களா? 47. அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு, உமர் பிரியாணி 1.81 கிலோமீட்ரு பிக்கப்பு, 1.26 கிலோமீட்டர் ட்ராப்பு. அப்போ 1, 2, 3 கிலோமீட்டர் மேலே போகுது. அப்போ அமௌண்ட் எவ்வளோ வருது? 30 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர் மேலே வருது. 3 கிலோமீட்டருக்கு 30 ருபீஸ் தான். ஆனால் நம்மளுக்கு அவங்க கணக்கு காட்டுறது 1.26 கிலோமீட்டருக்கு 30 ருபீஸ். இந்த பிக்கப் அமௌண்ட் யார் தருவா? ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆர்டரை பிக்கப் பண்ண போயிடலாம். இப்போது ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணவும் வந்தாச்சு. இதுதான் ரெஸ்டாரண்ட் உமர் பிரியாணி. ரீச்சர்ட் கொடுத்துட்டு பிக்கப் பண்ணிவிட்டோம். ஃபுட்டு ரெடிலாம் இல்லை, ஸோ நம்ம தான் போய் அந்த மாதிரி லைனில் நின்று கேட்டு வாங்கணும். சைட்ருக்கும் பாய் ஸ்விக்கி ஆர்டர், ஜொமேட்டோ ஆர்டர். ஸ்விக்கின்னு வருது பாருங்க, வாயில் பாய் ஜொமேட்டோ ஆர்டர். பாய் வெயிட் பண்ணுங்கவா. நம்பர் 5616. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:41. எவ்வளோ நேரம் கழிச்சு கொடுக்குறாங்கன்னு நான் டைம் அப்டேட் பண்ணுறேன். ஆர்டர் ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டாங்க, பிக்கப் பண்ணியாச்சு. ஆண்டர்சன் ரோட், கிரிம்ஸ் ரோட்டில் தானே டெலிவரி. போட்டு லெஃப்ட்டு எடுக்கணுமா? ஸோ அங்கே இந்த ஆர்டர் போய் கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்துடலாம், பக்கத்தில் தான். இப்போ வந்து ட்ராவல் கதையை பேசுவோம். என்னென்னா, லாஸ்ட்டாக எங்கே விட்டேன், மூணாறுலேருந்து கொச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டுருந்தேன். ஸோ மூணாறுலேருந்து கொச்சிக்கு போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 6 மணிக்கு பசிச்சதால் அங்கேயே போகிற வழியிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டேரெக்டாக 8 மணிக்கெலாம் கொச்சி பீச்சுக்கு போயாச்சு. கொச்சி பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக எல்லாமே பயங்கரமாக இருந்தது. நைட் டைமில் போனதால் எங்களுக்கு அவ்வளோவும் பிடிக்கவில்லை. இதுக்கு மெரினா பீச்சே பரவாயில்லடான்ற மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக கசகசன்னு இருந்தது அந்த பீச்சுக்கிட்ட. நான் மார்னிங் டைமில் போயிருந்தேன்னா நிறைய இருந்திருக்கும். இப்போ நாங்கள் நைட் டைம் போய் தப்பு பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கொச்சியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பீச் வியூ, அந்த போட்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக பாலக்காடுன்ற பாருங்க, அங்கேருந்து டைரெக்டாக பக்கத்தில் தான் ஆலப்புழா. ஆலப்புழா கிளம்பிட்டோம். கிளம்புற வழியிலே ரூம்ஸ் எல்லாத்தையும் கோயிலில் புக் பண்ணோம். அங்கே தான் சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்னா, இந்த மாதிரி ரூம்ஸு வந்து கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணியாச்சு. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணல, 20% அமௌண்ட்டு தான் பே பண்ணோம். 400 பே பண்ணோம். அங்கே போய் அங்கே ரூமுக்கு போனோடனே மீதி பேலன்ஸை பே பண்ணுற மாதிரி பேசிவிட்டு 400 பே பண்ணோம். மேப்பை போட்டு அந்த இடத்துக்கு போனால் அந்த மாதிரி ரூம்ஸே அங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு என்னடா ரூமே இல்லை, ஆனால் ரூம் இருக்கிற மாதிரி காட்டிச்சு. அமௌண்ட்லாம் வாங்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூம் ஆளுக்கிட்ட போய் கேட்டால் அவங்க அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தவங்க பெரிய அமௌண்ட்டு ஸ்கேம் ஆகிருக்காங்க. எவ்வளோன்னா 10,000 ரூபா கிட்டியா, 10,000 ரூபா கிட்ட கட்டி ரூம் இல்லைன்னே கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓயோ சப்போர்ட் டீம்லேருந்து பேசுகிறதுக்கு அவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு வாரத்தில் அவங்க அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் கடைசி வரைக்கும் அமௌண்ட் வரலை. எங்களுக்கு வச்சு 400 ரூபா தான், அவங்களுக்கு 10,000 ரூபா. அவங்க எங்கே போவாங்க? அவங்க எத்தனை நாள் போட்டாங்களோ அது முழுசாக தெரியல. அந்த 10,000 ரூபா கொடுத்தாங்களா இல்லைன்னு கூட தெரியல. அவங்க சொன்னது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் அங்கேயே ரூம்லாம் தேடிகிட்டே இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு அங்கிள் மட்டும் கொடுத்தாரு. அந்த ரூம் அப்படியே சொர்க்கம் மாதிரி இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஒரே ரெண்டே ரூம் தான் அந்த இடத்துல, ரெண்டு ரூமும் வேறு லெவல், சின்ன ரெசார்ட் மாதிரி இருந்தது. அங்கெல்லாம் பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அவங்களே ஃபுல்லாக வைஃபைலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது அங்கே.
ஷூட்டுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்குள்ளே தனியாக எடுத்துக்கலாம். அந்த ரூம்ஸில் பயங்கரமாக இருந்தது, மறக்கவே மாட்டேன் அந்த வீடியோ மட்டும். ஸோ நாங்களும் அதோட ரீல்ஸ்லாம் போடலாம்னு சொல்லி பயங்கரமாக வீடியோலாம் எடுத்து வச்சுக்கணும், ஆனால் போடவே இல்லை. அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணதால் அந்த ஸ்டோரியெலாம் அர்ச்சிவில் இருக்கும். ஆனால் மறுபடியும் எப்போயாவது டைம் கிடச்சதுன்னா எடுத்து போடுறேன். ஸோ மார்னிங் ஏந்திரிச்சு ஆலப்புழா வேலை போட் ரைடு போனோம். ஸோ பெரிய போட் ரைடு பேசும்போது ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்து சின்ன போட்டை மட்டும் பேசி ஒரு 3 ஹவர்ஸுக்கு பேசினோம், 1200 அந்த மாதிரி சொன்னாங்க. பேசி அந்த போட் ரைடு அந்த ஆலப்புழா லேக்கில் போயிட்டு ஃபுல்லாக போட் ரைடு பண்ணிவிட்டு நாங்கள் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து மீல்ஸை ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணிவிட்டு, கேரளா ஸ்டைல் மீல்ஸை நாக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் மறுபடியும் ரூமுக்கு வந்து அங்கேருந்து பாலக்காடுலேருந்து டைரெக்டாக சி பாலக்காடுன்னே வருது பாருங்கள் என்னோடய வயசில். நான் பாருங்கள் ஹைலைட் பேசினே கஸ்டமர் லொக்கேஷன் தாண்டி போயிட்டுருக்கேன். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, கால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பாலக்காடு கிடையாது, ஆலப்புழா தான். பாலக்காடு பாலக்காடுன்னு வந்துன்னு இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு போனது அங்கே தானே, அதனால் இந்த பிளேஸே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆர்டரை டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போகிறான்னு பார்ப்போம். 30 ரூபாய் நெக்ஸ்ட் ஆர்டர் பேலன்ஸ். இன்னும் நம்மளுக்கு 12 ஆர்டர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஆர்டருக்கு 30 ரூபா கொடுத்தாங்க, இந்த ஆர்டருக்கு 29.6 ரூபா, 6 பைசா, 60 பைசாவா 6 பைசாவா, எப்படி இருந்தாலும் டோட்டலாக 30 ரூபா தான் வரும். காஃபி சீன்ஸ் பாருங்கள், பிக்கப்பு 0.83 கிலோமீட்ரு, ட்ராப்பு 1.21 கிலோமீட்டருக்கு 29 ருபீஸ் கிளாக் செட் பண்ணுவோம். இங்கே இருக்குது அப்பா, எங்கே போய் சுற்றிட்டு போய் பிக்கப் பண்ணோம், மேப் போடுறேன். இதுவே 1 கிலோமீட்டர்கிட்ட வருது, ஆனால் நம்ம மேப்பில் எவ்வளோ கட்டுச்சு ஆர்டர் போட சொல்லும்போது 0.86. ஸோ கைஸ் பாலக்காடு கதையை ஈவினிங் சொல்கிறேன், இதோட நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். லன்ச் பிக்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்றத கடைசியில் சொல்லிவிட்டு அப்புறம் டின்னர் பிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ பார்க்கலாம், லன்ச் பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் பிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, டைம் கரெக்டாக 7:11 ஆகுது, ஆர்டரும் ரிசீவ் ஆகிடுச்சு. 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப்பு 6 கிலோமீட்டர் வந்தது, அதுக்கு 90 ருபீஸ் வந்துருக்கு. ஸோ லன்ச் பிக்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 399 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ஆர்டர் ட்ரிபிள் கேன்லேருந்து நுங்கம்பாக்கம்ல கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வீட்டுக்கு வர்றதுக்கு டோட்டலாக 35 கிலோமீட்டரில் பிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் ஆகி டோட்டலாக 40 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருந்தேன் லன்ச் வீக்கில். ஸோ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். 7:01 போட்டாங்க ஆர்டரு, அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டேன், அன்றைக்கான மாதிரி ஆகிடக்கூடாது சொல்லி. வாங்க ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். நான் ஏன் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நம்ம ஸ்விக்கி ஆஃபீஸ் போயிருந்தேன். என்ன இஷ்யூனா என்னோடய ஆப்பில் இருந்து எதாவது இஷ்யூ இருக்கா இல்லை மொபைலில் எதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் போனேன். அதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் ஆஃபில் இருந்தது, அதை நானும் ஆஃப் பண்ணல, எப்படி ஆஃபில் இருந்ததுன்னே தெரில. அது எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாஸ்ட் வீக்கில் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். சொன்னதுக்கு எங்கள் சைட்லேருந்து வெரிஃபை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஜோன் ஆட் பண்ணதையும் ரிமூவ் பண்ணிட்டேன், அதை நேற்று நான் பண்ணிட்டேன். ஏன் ரிமூவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வரதெல்லாமே லாங் ஆர்டர்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ அதே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எங்கடா அல்டிமேட் பிரியாணியை காணோம், எங்கடா இருக்கிற எங்கடா இருக்கிற தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, அதுதான் நினைக்கிறேன்.
ஐயோ என்ன தியக்கும் மையக்கும் தவா தப்பா பிரியாணி எக்ஸலண்ட் பிரியாணி எங்கடா பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு நான் உள்ளே போயிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வரேன் 6 கிலோமீட்டர் போட்டாங்க எங்கன்னு தெரியல பார்ப்போம் கஸ்டமர் டிப்ஸ் வேறு போட்டிருக்காங்க 20 ரூபீஸ் ப்ரோ 9883 தூசி ராம்ஸ் கமலாலயா எங்கடா இருக்கு நான் போடுவோம் ஒரு நிமிஷண்ணா 9883 இதுவா ஆர்டர் பிக்கப் மார்க் பண்ணிட்டு 6 கிலோமீட்டர் தானே போட்டான் எப்படி 7 கிலோமீட்டர் கட்டுறான் ஐயோ போடு கரெக்டாக பீச்சு கிட்ட ஸ்ட்ராங்க கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுத்துருவான் இந்த ஆட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னோடய ஆப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஜோன்லாம் ரிமூவ் ஆகிருக்கும் பாருங்கள் ஏய் மதியானம் ரிமூவ் ஆகிருந்தது இப்போ எப்படி ஆட் ஆச்சு ஓடு இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி 3 ஜோன் இருந்தது இப்போ 1 ஜோனாக வந்துச்சா ஸோ ஆப்போட பக்னால தான் இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ போய் இந்த ஆர்டர் போய் கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு ஸோ ரீச்சுட்டு கொடுத்துட்டு கால் பண்ணிக்கலாம் ராம்ஸ் கமல லையா எங்கடா இருக்குது கமல லையா எங்கடா இருக்குது அது இருக்குது இருக்கேன் மேலே போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா 117 ருபீஸ் வந்திருக்கு கிட் நெக்ஸ்ட் ஆர்டர் டிப்ஸோடு ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கடைசி ஆர்டருக்கு டிப்ஸோடு சேர்த்து டிப்ஸோடு சேர்த்து தான் ஆர்டர் பே வந்து 97 ருபீஸ் போட்டிருக்காங்க டிப்ஸ் ஒரு 20 பார்த்தீங்கன்னா 40 ரூபா போட்டிருக்கோம் 1.11 கிலோமீட்டருக்கு 1.11 கிலோமீட்டர் பிக்கப்பு 1.89 கிலோமீட்டர் ட்ராப்க்கு 40 ருபீஸ் இன்னும் நம்ம 2 ஆர்டர் தான் ஓட்டணும் 2 ஆர்டர் ஓட்டணுன்னா 14 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடும் லஞ்ச் பிக்கில் ஆர்டர்ஸ் அதிகமாக ஓட்டிருந்தேன் ஆனால் இயர்ரிங்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 399 தான் வந்துச்சு நாளைக்கெல்லாம் இன்சென்டிவ் எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கான் 25 ரூபா 225 ரூபா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அந்த 25 ரூபா நான் இன்னொரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டினாலே வந்துடும் அது கொடுக்காமலே இருக்கலாம் போலையா ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக லஞ்ச் பீக் ஓட்டினாலே 600 to 500 வந்துடும் இன்சென்டிவ் சேர்த்து 600 ஆனால் 700 கூட வந்துட்டு இருந்தது இப்போ அந்த மாதிரிலாம் வரவே மாட்டேங்குது 400 தான் வருது இன்சென்டிவ் சேர்த்து 500 இல்லைன்னா 300 இன்சென்டிவ் சேர்த்து 400 அவ்வளோதான் லஞ்ச் பிக் இன்சென்டிவ் கூட இப்போ கொடுக்கறது இல்லை சண்டே ஒன்லி லஞ்ச் பிக் இன்சென்டிவ் ஸோ அங்கே இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு 2 சம்பவம் நடந்துடுச்சு மொதல் சம்பவம் என்னென்னா கேமராவுக்கு சார்ஜர் போடுற டேட்டா கேபிளோட டைப் சி பின்னு மட்டும் உடஞ்சிடுச்சு கேபிள் யூஸ் ஆகாத மாதிரி ஆகிடுச்சு 2வது சம்பவம் என்னென்னா க்ளவுஸில் இங்கே உள்ள பிளாஸ்டிக் வருதா அந்த பிளாஸ்டிக்கில் கிராக் விட்டுருக்கோம் பாருங்கள் உடஞ்சி போய் கிராக் விட்டுருக்கு 2 சம்பவம் ஸோ பிரச்சனையாக வந்துட்ருக்கு இடிச்சிட்டு இருந்தானா இதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த பயம் அடிச்சிருந்தானா என்னன்னு தெரியல பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது
பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ பிக்கப் ஆர்டர் இன் 12 மினிட்ஸ் ஆன் வெஜ்ஜு கொத்து பரோட்டாவுக்கு 12 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா. ஒரு குடோன் கீழே போய் வெயிட் பண்ணணும் கிச்சன். ஸோ ஃபுட் ரெடி வர வரைக்கும் நம்ம இங்கே வெளியிலேயே உட்காந்துக்கலாம். உள்ளே போனால் அனல் காத்தடிக்கும். யாரோ டிஎல் மாதிரி இருக்காங்க, போய் பார்ப்போம் என்னென்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் கழித்து ஃபுட் ரெடி கொடுத்துருக்காங்க ஒரு ஐட்டத்துக்கு. ஏன்னா நான் மென்ஷன் பண்ணி முடிக்க போகிறோம்ல 14 ஆர்டரை. ஸோ அப்போது இந்த மாதிரி டிலே ஆகி தான் வரும் ஆர்டர்ஸு. ஆர்டர் வந்தால் கூட ஃபுட் ரெடி வர்றதுக்கு டிலே ஆகும். அதை நம்ம நேரமாக இல்லை இங்கே அப்படி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. இவங்க இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். கஸ்டமர் லொக்கேஷனு 1.8 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வருங்க, 517 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 11 ஆர்டர். இப்போ இன்னும் 3 ஆர்டர் கொடுத்தா ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். இன்சென்டிவ்லாம் சேர்த்து 900 தான் வர மாதிரி இருக்குது போல் இன்றைக்கி. அதுவும் என்ன டே, வீக் எண்டோட ஃபஸ்ட்டு டே ஃப்ரைடே, அதனாலே இயர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. தெரியல பார்ப்போம். ஆனால் நான் 11 மணி வரைக்கும் லாகினில் இருக்கணும். என் சைட்லேருந்து நான் என்னோடய லாகினை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆர்டர் இயர்னிங்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ வாங்க இந்த கஸ்டமர் லொக்கேஷனை போய்ட்டு கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன 30 இங்கே இல்லை, ஹாஸ்பிட்டல் இங்கே இல்லை, மெடிக்கல் தான் இருக்குது. கால் பண்ணி கேட்டுப்போம். ஸோ 444 ஆரம்பிக்குதுல இந்த நம்பருக்கு கால் பண்ணால் காலே கனெக்ட் ஆக மாட்டேது. ரெண்டு நாளாக அப்படி தான் இருக்குது. ஸோ இருங்க கால் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கோங்க. அவங்க அமௌண்ட்டை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ மொத்தமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் வந்து செக் பண்ணிக்கணும். மேலே செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி பர்ஸில் அப்படி வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணுவோம். 1.52 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.6 கிலோமீட்டர் ட்ராப்பு, 42 ருபீஸ் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். இனிமேல் பிக்கப் லாங்காக தான் இருக்கும். ஸோ காய்ஸ், இதோட நான் கேமரா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டின்னர் பிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்றதை பிக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க காய்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:08 ஆகுது, 11:09 ஆகுது. ஸோ டின்னர் பிக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக இன்றைக்கி நான் எவ்வளோ ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வருங்க. டோட்டலாக 1030 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 810 ருபீஸ் ஆர்டர் இயர்னிங்ஸ், 20 ருபீஸ் டிப்ஸு, 200 ருபீஸ் இன்சென்டிவ். டோட்டலாக 16 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 73 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் காய்ஸ் இன்றைக்கி. இப்போ இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் வந்துடும். கரெக்டாக 7 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ வீட்டுக்கு வீட்டுக்கு போனவுடனே மொத்தமாக 80 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுது. 80 கிலோமீட்டர்ஸ்க்கு 1030 ருபீஸ் நீ நான் ஓட்டியிருக்கேன். இதில் சில சம்பவம்லாம் நடந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன் இப்போ ரைட் பண்ணிவிட்டு.
ஸோ என்னென்னா 9:30 ஒரு ஆர்டர் வந்தது எஸ்எஸ் ஹைதராபாத் சைதாபேட்டில் வந்தது. அது 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு 5 கிலோமீட்டர் ட்ராப்பு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறேன். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் போயிட்டேன். போன உடனே பேட்ச் ஆர்டர் போட்டான், எஸ் பாக்கியால் போட்டான். பாக்கியால் போட்டுட்டு ரெஸ்டாரண்ட் போய் ரீச் பண்ணிட்டேன் எஸ்எஸ் ஹைதராபாத். பார்த்தா அங்கே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு பிக்கப்பு எஸ் பாக்கியால் போட்டு வச்சுருக்கான். கடுப்பாயிடுச்சு. அங்கே அது பார்த்த உடனே சரி வண்டியை கிளப்பி அங்கே போய் பார்க்குறேன், என்னடா பேட்ச் ஆர்டர் போட்டது தடையுமே காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். சரி ஒரு வேளை பிக்கப் பண்ணிட்டு தான் பேட்ச் ஆர்டர் வரும் போல் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பிக்கப் பண்ணிட்ட பிறகு டேரெக்டாக கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுது. பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் சைலண்ட்டாக கேன்சல் ஆகிட்டுருக்குது. எப்போ கேன்சல் ஆச்சுனே தெரில. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் ஆர்டர் கேன்சல்டு 20 ரூபா போட்டு வச்சுருக்கான். சரி என்ன பண்ணுறது. அந்த பாக்கியால் வந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக சாந்தம் தூக்கி போட்டான். 9 கிலோமீட்ரு போட்டு 79 ரூபா போட்டிருந்தான். சரி அதை கொடுத்துட்டு ஆர்டரே இல்லை, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணோடனே மெரினா பார்க்கில் ஆர்டர் போட்டான். அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்பேன். சரி ஃபுட் ரெடி வருவான், வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போய் கேட்குறேன், ப்ரோ இந்த ஆர்டர் எப்போ ப்ரோ வரும்னு கேட்டால் பார்த்தானுங்க இந்த ஆர்டரா அப்படின்ற மாதிரி பார்த்தானுங்க. அப்புறம் சிஸ்டமில் செக் பண்ணால் ஆர்டரே இப்போ தான் வந்திருக்கு அப்படின்றான். இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் சைட்லேருந்து கேன்சல் பண்ணி விட்டான் ஆர்டரை. அதுக்கும் 20 ரூபா மட்டும்தான் போட்டாங்க. சரி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, இதை 10 நிமிஷம் கழித்து கொடுத்துருக்க வேண்டியதானே. எனக்கு கிக்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் கடைசியில் 20 ரூபா போட்டு கேஎஃப்சியில் ஆர்டர் போட்டான், சாந்தோம் கேஎஃப்சியில். சரி அங்கே ரெஸ்டாரண்ட் போய் பிக்கப் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் கரண்ட்டு கட்டு. அப்புறம் பில்லுலாம் சொல்லி ஆர்டர் ஐடிலாம் சொல்லி வெயிட் பண்ணுங்க ப்ரோ ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தான், சின்ன கவர் எடுத்துன்னு வந்தான். 3 சிக்கன் பாப்கார்னா ஒரே ஒரு சிக்கன் பாப்கார்னை போட்டு விட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். ப்ரோ 3 சிக்கன் பாப்கார்ன் தானே அப்படின்னு கேட்டால் 3 சிக்கனா அப்படின்னு சொல்லி என்னையே கேட்குறான். ப்ரோ பாரு ப்ரோ, ஒன்று தான் கொடுத்துட்டு ஒன்று தான் கொடுத்துருக்கிறீங்க 3 ப்ரோ அப்படின்னு சொன்னா உள்ளே போய் திட்டினே மறுபடியும் 3 ரெடி பண்ணி கொடுத்தான். அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு. இன்றைக்கி ஆர்டர் கவுண்ட் அதிகமாக இருந்தாலுமே ஆர்டர் எர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாம் கிட்ட கிட்டையே கொடுத்தேன். லன்ச் பிக்கில் 10 ஆர்டர் முடிச்சிட்டேன். டின்னர் பிக்கில் வந்து 5 ஆர்டர் மட்டும்தான், அதில் 2 ஆர்டரு கேன்சல் ஆகிடுச்சு. அதையும் சேர்த்துருந்தோன்னா ஒரு 7 ஆர்டராக இருக்கும். ஆர்டர் எர்னிங்ஸ் ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கும். என்ன பண்ணுறது, ஆர்டர் கவுண்ட் அதிகமாக இருந்தால் ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது, ஏர்னிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர்டர் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ காய்ஸ் இன்னும் 2 நாள்லாம் காய்ஸ் இருக்குது, 2 நாள் ஓட்டி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஒரு 3.5 days ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 days ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் 1 day லன்ச் வீக் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியல, பார்க்கணும். டோட்டலாக 3,378 ருபீஸ் டோட்டலாக. இது நான் இன்சென்டிவ் பார்த்தா தான் கொஞ்சம் கடுப்பாகுது, 500 ரூபா. இதே ஸ்விக்கியில் இருந்தேன்னா 3 நாளைக்கு இன்சென்டிவ் எவ்வளோ வந்திருக்கும், 400 இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான், 1,200 கிட்டே வந்திருக்கும். இதில் வெறும் 500-700 ஸ்வாகா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட day 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.